சீரொன்று தோப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியில் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பாராவாரே நிகமசிகோபுரு சூக்கியாச்சே ஸ்ரீராம்போதே துஹிதுரபிஷ்டவ பத்யஸ்ய சாரார்த்தானாம் மதுரமுகாந்தக குருவீக்ஷா தாராபூம்னா ரசமுபகிருத்ய வதம்யத்ய. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், நிகமாந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் சமுத்திரம் போல இருக்கின்றன. அதில ஒரு பகுதி சமுத்திர குமாரியை ஸ்தோத்திரம் பண்ணுகிற செய்யுள் அருள் தரும் என்று ஆரம்பிப்பதே. மதுராந்தகம் சுவாமியின் கடாட்ச தாரையின் பெருமையாலே அந்த பாசுரத்தில் உள்ள காரார்த்தங்களுடைய ரசத்தை ஒரு உபகாரமாக ஒரு காணிக்கையாக கொண்டு வந்து இன்று பேசுகிறேன். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழிவதும் ஆசிரிதர்களுக்கு காமதேனுவாக இஷ்டங்களையெல்லாம் சித்தி பண்ணி கொடுப்பதும் ஆன ஒரு சரஸ்வதியை ஒரு பேச்சை ஹயக்ரீவ கடாட்சமானது அடியேனுக்கு அருளட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு வேண்டுரை கேட்டு என்பது. வேண்டுரை கேட்டு என்பதற்கு ஐந்து கருத்துக்களை பார்க்க போகிறோம். இந்த செய்யுளிலே அருள் தரும் அடியவர் பால் மெய்யை வைத்து என்று ஆரம்பிக்கிற மும்மணிக்கோவை பாசுரத்திலே உள்ள ஒவ்வொரு பதத்திலும் நிறைய பாவார்த்தங்கள் புதைந்து கிடப்பதாக காட்டுகிற இந்த முயற்சி அவசியம்தானா என்று கேட்டால், தேசிக சூக்திக்கு இது மிகவும் அவசியமானதுதான் என்று நம் முன்னோர்களுடைய தீர்மானம். உதாரணமாக அப்பைய தீட்சிதர் என்று ஒரு சதுஷாஸ்திர பண்டிதர் தாம் அத்வைதியாயிருக்க செய்தேயும் தேசிக கிரந்தங்களுடைய ரசிகராக இருந்தார். அவர் தேசிகனுடைய ஜாதவாபியுடைய காவியத்துக்கு வியாக்கியானம் எழுதும் போது வியாக்கியானத்தின் நடுவில் தன்னுடைய ஸ்லோகமாக ஒரு பத்தியத்தை எழுதுகிறார். இத்தம் விசிந்த்யா சர்வத்ர பாவாஸ்வந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி என்று ஒரு சின்ன ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், இச்சம் இப்போது நான் காட்டியது போல பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் கவிதார்க்கிக சிம்மஸ்ய கவிதார்க்கிக கேசரி என்று பட்டப்பெயர் பெற்ற வேதாந்த தேசிகனுடைய லலிதேஷு காவ்யேஷு அபி எளிய காவியங்களில் கூட பாவாக சந்தி ஆழ்ந்த கருத்துகள் நிரம்பி இருக்கின்றன. பதே பதே அடிக்கடி ஆராய வேண்டியவை அவை, ஆலோசித்து பார்க்க தகுந்தவை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், லோகத்திலே எத்தனையோ பிரௌட கிரந்தங்களும் இருக்கின்றன, லலித கிரந்தங்களும் இருக்கின்றன.
பிரௌட கிரந்தங்களிலே உள்கருத்துகள் நிறைய இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக பவித்ருதா சுகம்பீராஹ ராமானுஜமுனேர்ஜிரஹ தர்ஷயந்து பிரசாதேன ஸ்வம்பாவமகிலம் த்ருடம் என்றபடி பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் என்ற பிரௌட கிரந்தத்திலே இருக்கிற அகிலமான பாவார்த்தங்களும் புரிய வேண்டுமானால் நாம் பக்தியுடன் பிரார்த்தனை பண்ணி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு உதாரணமாக பிரௌட காவியமான யாதவ ராகவீயத்தினுடைய அர்த்தம் புரிய வேண்டுமானால் நாம் வியாக்கியானத்தை நாட வேண்டியிருக்கிறது. இது போகட்டும், பிரௌட கிரந்தங்கள் என்றாலே அப்படித்தான். ஆனால் லலித காவியமான யாதவாபியுதயத்திலும் மும்மணி கோவையிலும் நமக்கு உடனே அர்த்தங்கள் புரிந்து விடுகின்றனவே. இவற்றிலும் கூடவா விசேஷார்த்தங்கள் மண்டி கிடக்கும்? ஆமா, தேசிக சூக்திகளுக்கு மட்டும் இந்த சிறப்பு. காவியேஷு லலிதேஷ்வபி என்பதிலே அபி என்பதனுடைய கருத்து இது. மும்மணி கோவையினுடைய முதல் பாசுரம் இதற்கு தகுந்த நிதர்சனம். லலிதமாகத்தான் இருக்கிறது, அர்த்தம் உடனே புரிகிறது. சாஸ்திர பரிபாஷை சொற்களை கூட காணோம். வலிய பொருள் சொல்லவே வேண்டாம். ஆனால் இதில் ஒன்று நூறாயிரமா கொடுத்திருக்கிறாரே. ஒரே பாசத்திலே நூறு முக்கிய கருத்துக்களை திணித்து ஆயிரம் பிரமாண வாக்கியங்களை நினைக்க பண்ணி இருக்கிறாரே. இது அற்புத கலை. இது வேதாந்த தேசிகரிடம் தவிர வேறெங்கும் காணா அதிசயமாக இருப்பதால் நாம் 30 மணி நேரம் வாரத்துக்கு 1 மணியாக ஒரே பாசுரத்திலே திளைத்து மகிழ்ந்து கொள்கிறோம். இன்று 29வது வாரம். வேண்டுரை கேட்டு இவரின் கருத்துகளை வேண்டிய மட்டும் வெவ்வேறு விதமாகவும் வேடிக்கையாகவும் வேட்கையுடனும் இப்பொழுது வெளியிடப் போகிறோம். அனாயாசமாக கிடைக்கும் கருத்துகள் இவை. வேண்டு என்பதற்கு கொடு என்று யாசிப்பது ஒரு அர்த்தம். யாசிக்காவிட்டாலும் வாயால் எதுவுமே சொல்லாவிட்டாலும் அதை அபேட்சிப்பது விரும்புவது என்பது ஒரு அர்த்தம். அப்படி அபேட்சிக்காவிட்டாலும் அது நமக்கு தேவையாவது அவசியமாவது என்று ஒரு அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் வேண்டு என்பதற்கு. கேட்டு என்பதற்கு காதாலே கேட்டு என்று ஒரு அர்த்தம், கேள்வி கேட்டு என்று ஒரு அர்த்தம், கொடு என்று கேட்டு என்று 3வது அர்த்தம். இவையெல்லாம் சகஜமாக இன்றைக்கும் கூட வழக்காற்றிலே இருக்கிற அர்த்தங்கள். தாயார் கேட்கிறாளாம். நம்முடைய வேண்டுதல் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறாளாம். நமக்கு என்ன வேண்டும் என்று கேள்வியும் கேட்கிறாளாம். நமக்கு வேண்டிய அவசியமான வார்த்தையை பெருமாளிடம் யாசித்து கேட்பதும் உண்டாம். நாம் பெருமாளிடம் வேண்டுவதை நம்மிடம் கேட்டு அவனை கேட்பிக்க பண்ணுவது என்கிற உபகாரமும் பண்ணுகிறாளாம். பெருமாள் நம்மிடம் எதிர்பார்த்து வேண்டுவதை பெருமாளிடம் கேட்டு நம்மை கேட்பிக்க பண்ணுவதும் உண்டாம். வேண்டுரை கேட்டல் என்பதை நம்மிடம் பண்ணுவதும் உண்டாம், பெருமாளிடம் பண்ணுவதும் உண்டாம். இந்த 5 வேண்டுரை கேட்டல்களாலும் பயனடைவது நாம். எனவே இந்த 5ஐயும் பிரமாண வசனங்களுடன்
இன்றைக்கு அலச போகிறோம். விசிந்தியாக என்று அப்பய தீட்சிதர் கூறியது போல இவற்றை ஆராயப் போகிறோம். இந்த அர்த்தங்களை புரிந்து கொள்வது கூட ஒரு சம்பிரதாய கைங்கரியமாகிறபடியாலே அந்த திருப்பணியை இப்போது பண்ணப் போகிறோம். வேண்டுரை கேட்டு என்பதற்கு சொன்ன அஞ்சு அர்த்தங்களிலே முதல் அர்த்தம் இது. நாம் இதை கொடு அதை கொடு என்று வேண்டினால் அவள் யாசகரான இரவலரான நம்முடைய வேண்டுகோள்களை கேட்கிறாள் என்பது. ஏன், எல்லா தெய்வங்களும் தானே தம்மிடம் பிரார்த்திப்பவர்களின் வேண்டுகோள்களை கேட்டு நிறைவேற்றுகின்றன. இவளுக்கு தனியாக இதை கூறுவானேன் என்றால், இவள் இதற்கென்றே ஏற்பட்டவள், வேண்டுரை கேட்பதையே தன் சீலமாகக் கொண்டவள், அதனால் ஸ்ருணோதி கேட்கிறாள் என்ற காரணத்தால் ஸ்ரீ என்று காரணப் பெயர் பெற்றவள். அவளுடைய பெயருக்கு அர்த்தமே அவள் கேட்பவள் என்பதுதான். மற்ற தேவதைகளுக்கும் இவளுக்கும் இந்த விஷயத்திலே பெரிய வாசி வித்தியாசம் இருப்பதை வேதமே காட்டுகிறது. வேதத்திலே எத்தனையோ சூக்தங்கள் இருக்கின்றன. நாம் பஞ்ச சூக்தங்கள் என்று ஐந்து வேத பகுதிகளை அடிக்கடி ஓதி வருகிறோம். இவை புருஷ சூக்தம், விஷ்ணு சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நீலா சூக்தம் என்பன. ஒவ்வொன்றிலும் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன. சஹஸ்ரசீருஷா புருஷா என்று ஆரம்பிக்கும் புருஷ சூக்தம் விராட் புருஷனுடைய வைபவத்தை பேசுகிறது. அதிலே கடைசி வரியிலே எனக்கு இதை கொடு அதை கொடு என்று வேண்டுதலே கிடையாது. கடைசியிலே மட்டும் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்ன்யோ என்று அவன் லக்ஷ்மிபதியானதை சொன்ன பிறகு அடுத்த மந்திரத்திலேயே இஷ்டம் மனிஷான அமும் மனிஷான சர்வம் மனிஷான என்று வேண்டுரை உண்டு. கிட்டத்தட்ட 100 வாக்கியங்கள் இருக்கின்றன புருஷ சூக்தத்திலே, இரண்டு அனுவாதத்திலேயுமாக சேர்த்து. அதிலே கடைசியிலிருந்து 7வது வாக்கியத்திலே லக்ஷ்மி சம்பந்தத்தை தெரிவித்த பிறகு அதற்கடுத்த மந்திரத்திலேயே வேண்டுரை இருக்கிறது. அதற்கு முன் இல்லை. இது எதேச்சையாக நடக்கவில்லை. வேண்டுரை கேட்பவள் பத்னியாக இருப்பதை கூறிய பிறகே வேண்டுதல்களை பண்ணுகிறது வேதம். இது புருஷ சூக்தத்திலே. ஸ்ரீ சூக்தத்திலே எப்படி? விஷ்ணு சூக்தத்தில் புருஷ சூக்தத்தில் இல்லாத அளவுக்கு அடிக்கடி வேண்டுரை, இதைத்தா அதைத்தா என்று லக்ஷ்மியிடம் நச்சரித்தல். இப்போது அதிலுள்ள சில மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தால், நாம் என்னென்ன வேண்டுரைகள் பண்ணுகிறோம், அவள் எந்தெந்த வேண்டுரைகளை கேட்கிறாள் என்பதை பார்க்கலாம். முதல் வேண்டுதல் அலக்ஷ்மி நாசத்துக்காக. அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் த்வாம் வ்ருணே என்று ஒரு மந்திரம் முடிந்தவுடனே அதற்கடுத்த மந்திரத்திலே அதற்கான விளக்கம் இருக்கிறது. அதனால் நம்முடைய முதல் வேண்டுதல் ஸ்ரீ சூக்தத்திலே லக்ஷ்மியிடம் அவளை சம்போதனம் பண்ணி பிரார்த்திக்கிற முதல் பிரார்த்தனை அலக்ஷ்மீஹி மே நஷ்யதாம்
துவாம் வருணே என்பது. எனக்கு மூதேவி ஒழியட்டும் என்பதற்காக உன்னை வரிக்கிறேன் என்று அர்த்தம். இரண்டாவது பிரார்த்தனை, இரண்டாவது பிரார்த்தனா மந்திரம், இதை சற்று விசதமாக பார்க்க போகிறோம் சிறிது நேரம் கழித்து. அது முடிகிறது நுதந்து அலக்ஷ்மீ என்று. இது இதற்கு முன் மந்திரத்தினுடைய விளக்கம் போல இருக்கிறது. இதற்கடுத்ததே உபை துமாம் தேவ சக கீர்த்திஷ்டமணினா சக, புகழும் பொருளும் வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை. இதையே கீர்த்தி மிருத்திம் ததாதுமே என்று வேண்டி முடிக்கிறார். இதற்கும் அடுத்த மந்திரத்திலே மறுபடியும் அலக்ஷ்மி நாசத்தை வேண்டும் போது பசி, தாகம், அழுக்கு, ஏழ்மை, வறுமை என்று பல பதங்கள் மூலம் அந்த அலக்ஷ்மியை வர்ணித்து அவையெல்லாம் தொலைய வேண்டும் என்று பிரார்த்தனை. அதற்கு பிறகு மனசஷ்டாமம் என்று தொடங்கும் மந்திரத்திலே வேண்டுகோள் தொடர்கிறது. இதிலே மனோரதமெல்லாம் சித்திக்க வேண்டும் என்றும், பேசியதெல்லாம் பலிக்க வேண்டும் என்றும், கால்நடை செல்வம், உணவு செல்வம் இதெல்லாம் செழிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை. கடைசி மந்திரத்திலே லக்ஷ்மி மூலமாக நிறைய ஹிரண்யத்தையும் பசுக்களையும் வேலைக்காரிகளையும் குதிரைகளையும் பணியாளர்களையும் நான் பெறுவேனாக என்ற வாக்கியத்துடனே சீசுத்தம் முடிகிறது. மொத்தம் 15 ரிக்குகள். இந்த 15 5 ரிக்குகளிலே நேரடியாக ஸ்ரீதேவியிடம் வேண்டுகோள், மற்றவற்றிலும் ஸ்ரீதேவி மூலமாக மனோரதங்கள் நிறைவேறுவதற்காக ஜாததேஜஸ்ஸிடமோ கர்தமனிடமோ திக்லீபனிடமோ வேண்டுகோளாவது இருக்கும், அல்லது லக்ஷ்மி ஸ்தோத்திரமானதற்காகவாவது அது இருக்கும். ஸ்ரீசூக்தத்தினுடைய அமைப்பு இப்படி இருப்பதை பார்த்தால் வேறெந்த சூக்தத்திலும் இல்லாத அளவுக்கு வேண்டுரைகள் மலிந்திருக்கிறது ஸ்ரீசூக்தத்திலே. அந்த வேண்டுரைகளிலே யாசிக்கப்படுகிற வஸ்துக்கள் அலக்ஷ்மி நாசத்திலே ஆரம்பித்து அந்தஸ்து போகம் வரையிலே பல தரப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதனாலே அவள் வேண்டுரை கேட்பவள் என்பது வேதம் கூறிய கருத்து என்பது உறுதியாகிறது. பெரிய ஜீயர் ஸ்ரீசூக்த பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இவர் கிடாம்பி ஆச்சானிடம் கேட்டு சத் சம்பிரதாயத்தில் கிடைத்த அர்த்தத்தை எழுதியிருப்பதாக கூறி சம்பாஷ்யத்தை முடிக்கிறார். கிடாம்பி ஆச்சான் என்பவர் யார்? யதீந்திர மகாந்திகர் என்றும், பிரணபார்த்திகர குரு என்றும், வேதாந்தோதயனர் என்றும் சிறப்பிக்கப்படுபவர். தேசிகனாலே ரகசிய திரயசாரம் முதலிய கிரந்தங்களிலே போற்றப்படுபவர். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே தேசிகனுடைய ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியர். அவருடைய சிஷ்யனாக இருந்த பெரிய தீயர் அவருடைய பெருமையை பேசி அந்த சம்பிரதாயம் என்று வெளியிட்டு கூறியிருப்பதாலே பெரிய தீயருடைய ஸ்ரீசூக்திகளும் நமக்கு உபாதேயமாகின்றன. பெரிய ஜீயர் என்பவர் நம்முடைய குரு பரம்பரையிலே வராவிட்டால் என்ன?
நம்முடைய குரு பரம்பரையிலே முக்கியமாக பரிகணிக்கப்பட்ட கிடாம்பி ஆச்சானுடைய சம்பிரதாயம் என்று சொல்லிக் கொண்டல்லவா எழுதுகிறார். ஆகையாலே அவருடைய ஸ்ரீசூக்திகளையும் நாம் சேவிக்க வேண்டும். அதற்காக அவருடைய ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலிருந்து ஒரு வாக்கியத்தையாவது உள்படி சேவித்து அர்த்தம் புரிந்து கொள்வது நல்லது. இதை சிறிது நேரத்தில் பண்ண போகிறோம். அந்த கிரந்தத்திலே வேண்டுரை கேட்பவள் லக்ஷ்மி என்று அர்த்தம் கிடைக்கும்படியாக இருக்கிற வாக்கியத்தை சேவிக்கப் போகிறோம். அந்த வாக்கியம் எந்த ரிக்குக்கு பாஷ்யமோ அதை முதலில் ஓதுவோம். ஓம் ஆதித்யவர்ணே தபசோசி ஜாதோ வனஸ்பதி ஸ்தவ வ்ருக்ஷோஸ வில்வஹ சஸ்ய ஃபலானி தபஸானுதந்து மாயாந்தராஜாஶ்ச பாஷ்யா அலக்ஷ்மீ. ஓம் என்று ஒரு மந்திரம் ஸ்ரீ சூக்தத்திலே. சில நிமிஷங்கள் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இதில் அவள் வேண்டுரை கேட்பவள் என்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. ஆதித்யவர்ணே என்று லக்ஷ்மி தேவியை சம்போதனம் பண்ணி கடைசி பாதத்திலே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. கடைசி பாதத்து அர்த்தம் மாத்திரம்தான் நாம் பார்க்க போகிறோம். மாயாந்தராஜாஶ்ச பாஹ்யா அலக்ஷ்மீ. மாயைகளையும் அந்தராயங்களையும் பாஹ்யங்களையும் அலக்ஷ்மிகளையும் தொலைக்கட்டும் என்று வேண்டுகோள். இது ஒரு வேண்டுரை. இதை கேட்பவள் ஸ்ரீதேவி. இந்த வேண்டுரையில் எதை பிரார்த்திக்கிறோம் என்றால் இரண்டு விதமாக பதில் சொல்லுகிறார்கள். முதல் விதம் பெரிய ஜீயருடைய ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே மாயை என்பது அந்யதா ஞானமும் அந்யதா பிரவிருத்தியும், அதாவது தவறான அறிவும் விபரீதமான செயலும் மாயை என்பதிலே அடங்கும். அதை ஒழித்து கட்டுவது முதல் பிரார்த்தனை. அடுத்தது அந்தராயங்கள் ஆவன தடங்கல்கள். அடுத்தது பாஹ்யர்கள் என்றால் லக்ஷ்மி சம்பந்தம் இல்லாதவர்கள். நாமெல்லாம் லக்ஷ்மியை ஆச்சாரிய பரம்பரையில் கொண்டவர்கள். இதர மதத்தவர் பாஹ்யர்கள். அலக்ஷ்மி என்றால் லக்ஷ்மிக்கு எதிர்த்தட்டானவர்கள். இவை எல்லாவற்றையும் மாயைகளையும் அந்தராயங்களையும் பாஹ்யங்களையும் அலக்ஷ்மிகளையும் அழிக்கட்டும் என்பது இந்த வேண்டுரை. இதே வேண்டுரைக்கு வேறொரு அர்த்தம் சொல்லுவார் உத்தமோ சுவாமி. மாயா என்பதற்கு அதே அர்த்தம் வைத்துக் கொள்வோம், தப்பறிவு என்று. அப்படி வைத்துக் கொண்டாலும் மாயாந்தராயாக என்ற பதத்திலே அந்தராயாக என்று பிரிக்காமல் ஆந்தர என்று உள்பதம் கொண்டு அதற்கடுத்துள்ள பாஹ்யா என்பதற்கு அதை எதிர்த்தாக்கி உள்ள லக்ஷ்மிகள் வெளி அலக்ஷ்மிகள் என்று இரண்டு வகை அமங்கள என்று அவருடைய வியாக்கியானம். இந்த வேண்டுரைதான் முதல் முதலான வேண்டுரை. ஏனென்றால்
எல்லா லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை காட்டிலும் பழையதான அமாதியான ஸ்ரீ சூக்தம் என்பதிலே இருக்கிற எத்தனையோ வேண்டுரைகளிலே லக்ஷ்மியை கூப்பிட்டு பண்ணும் வேண்டுரைகளிலே இது முதன் முதலான வேண்டுகோளாக இருக்கிறது. அறிவுக்கு குறுக்கீடாக நிற்கும் மாயை தொலைய வேண்டும். முன்னேற்றத்துக்கு குறுக்கீடாக இருக்கும் தடைகள் தொலைய வேண்டும். உள்ளும் புறமும் என்று இருவகைப்பட்டு நிற்கிற அலக்ஷ்மிகள் தொலைய வேண்டும். உள் அலக்ஷ்மிகள் நம்முடைய காம குரோதாதி துர்குணங்கள், வெளி அலக்ஷ்மிகள் ஏழ்மை அசக்தி முதலியவை, இவற்றையெல்லாம் தொலைய பண்ணு என்பது முதல் வேண்டுரை. இதை கேட்பவள் லக்ஷ்மி. இதே சூக்தத்திலே ஸ்ரீ சூக்தத்திலே இரண்டாவது வேண்டுரை இப்பொழுது. உபை துமாம் தேவ சகஹ கீர்த்திஷ்சமணினா சஹ ப்ராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின்னே கீர்த்தி மிருத்திம் ததாது மே என்கிற மந்திரத்திலே இருப்பது. இதுவும் லக்ஷ்மியிடம் நாம் பண்ணுகிற வேண்டுரை என்பதை இந்து வாக்கியத்தின் மூலம் சொல்லுகிறார் பாஷ்யத்திலே. வித்யைஸ்வரியாதி பிராப்தி நிதான கீர்த்தியாதிகமர்த்தஜதே ஹே தேவி மாம் ஸ்வதாஶ்ரயம் கீர்த்திஹி வித்யைஸ்வரியாதிகிருதா பிரதா மணினா ரத்னாதிபிஹி யுகபத்ராப்னோது அஹம் அஸ்மின் லோகே ஸ்வப்ரசாதாத் பிரபுத்தோஸ்மி தனாதி சமிருத்திம் ச மஹ்யம் திஷது ஸா லக்ஷ்மி என்று அவ்விடத்திலே பாஷ்யம். நான் இவ்வுலகிலே சத்தை பெற்றிருக்கிறேன், எனக்கு புகழும் ரத்னத்தோடு கிட்டட்டும். புகழையும் செல்வத்தையும் எனக்கு தரட்டும் அவள் என்பது இந்த இரண்டாவது வேண்டுரை. புகழ் என்பதற்கு வித்தியால் வந்த புகழ், ஆளுமையால் வந்த புகழ், அந்த புகழுக்கு நிதானமான காரணமான கீர்த்தி, அதோடு கூடவே தன சமிருத்தி முதலியவை, இவை எல்லாவற்றையும் தரட்டும் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தமாக ஸ்ரீ சூத்த பாஷ்யம் சொல்லுகிறது. இந்த வேண்டுரையையும் கேட்பவள் அவள். இது தவிரதுக்கு அடுத்த வேண்டுரை, குப்பி பாசாமலாம் ஜேஷ்டாமலக்ஷ்மீம் நாசயாம்யஹம் என்று. அதற்கடுத்த வேண்டுரை, மனசகபமகூதிம் வாசஸ்தத்யமஹீமஹி என்பது. இந்த மாதிரி நிறைய வேண்டுரைகள் இருக்கின்றன ஸ்ரீ சூக்தத்திலே. அவள் வேண்டுரை கேட்பவள். வேண்டுரை கேட்கிறாள் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம், உன்னுடைய வேண்டுரை என்ன என்று கேள்வியாக கேட்கிறாள் நம்மிடம் என்பது. இதை விளக்குவதற்காக இரண்டு சூக்திகளை அனுபவிப்போம். முதலாவது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியிலே, மாதா தேவி துமசி பகவான் என்ற ஸ்லோகத்திலே உத்தரார்த்தம் பின்பாதி மட்டும் இப்போது போதும்.
தோயுஷ்மரிஜனதேஷிகைரப்பியதஸ்வம் சிந்தே பூய பிரியமிதி கிள ஸ்மேரவத்ரா விபாசி. இதனுடைய அர்த்தம், திவ்ய தம்பதிகளான உங்களுக்கு பணியாளனாக மாதாவான ஸ்ரீதேவிக்கும் பிதாவான வாசுதேவனுக்கும் பணியாளனாக, பரிஜனனாக, கிங்கரனாக, வேலைக்காரனாக என்னை ஆச்சாரியர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த தம்பதிகளிடம். இந்த காரணத்தாலே ஸ்ரீதேவியே உனக்கு இன்னும் என்ன வேண்டும் என்று புன்முறுவல் முகத்துடன் நீ விளங்குகிறாய். தாயாரே நம்மை கேட்கிறாளாம், சிந்தே பூய பிரியம் என்று. உனக்கு என்ன வேண்டும் என்கிற வார்த்தையை கிங்கரனான நம்மிடம் தாயார் கேட்கிறாளாம். இன்னும் எத்தனையோ பல பேர் அவளிடம் சென்று இது வேண்டும் அது வேண்டும் என்று யாசிப்பார்கள். ஆனால் நாம் அப்படி என்று, நாம் அவளுக்கு பரிஜனமாகிவிட்டவர்கள். இந்த இரண்டாம் வகையினரை அவள் விசாரிப்பாளாம், உனக்கு என்ன பிடிக்கும், நான் உனக்கு என்ன தரட்டும் என்று. அதுவும் யார் மூலமாக பரிஜன பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறேன் என்பது முக்கியம். ஆச்சாரியர்கள் தம்மை அழைத்து சென்று அவள் திருவடிகளிலே சேவிக்க பண்ணி அவளுடைய கிங்கரனாக நம்மை அமர்த்திய பிறகு நாம் அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் முழு நேர வேலைக்காரனாகிவிட்டேன்னா, இனி நானாக எனக்கு இதை கொடு அதை கொடு என்று அவளிடம் யாசிக்க தேவையே இல்லை. அவள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டாள், தன் பொறுப்பாக என்னை கேட்டு கேட்டு கொடுப்பாள். உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, உன் வேண்டுரை என்ன என்று கேட்டாள். வேண்டுரை கேட்டு என்பதற்கு இது இரண்டாவது அர்த்தம். சில சமயங்களிலே ஆச்சாரியர்களாலே பரிஜனாக சமர்ப்பிக்கப்படாதவர்களிடம் கூட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாளாம் லக்ஷ்மி. பராசரர் கூறுகிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே, ஸ்ரீருவாத பரிதுஷ்டோஸ்மி தேவேஷ ஸ்தோத்ரே நானேன தே ஹரே வரம் வ்ருணீஷ்வ ஜஸ்விஷ்டஹ வரதாஹம் தபாகதா. லக்ஷ்மி தேவி சொன்னால், ஹே இந்திரனே, உன்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தாலே நான் பிரீத்தி அடைந்திருக்கிறேன். உனக்கு இஷ்டமான வரத்தை நீ கேள். உனக்கு வரம் தருபவளாக நான் வந்திருக்கிறேன் என்கிறாள். இப்படி தேவேந்திரனையும் வேண்டுரை என்ன என்று கேட்டாள் அவள். அவன் மூ உலகிலும் லக்ஷ்மி நீங்காமல் இருக்க வேண்டும் என்ற சாநித்தியமான வரத்தையும், இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்து இந்திரகிருத ஸ்ரீஸ்துதி முதலும் ஸ்ரீதேவியை யார் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அவர்களை லக்ஷ்மி கைவிடாமல் அனுக்கிரகிக்க வேண்டும் என்ற இரண்டாவது வரத்தையும் அந்த இந்திரன் லக்ஷ்மியிடம் வேண்டுரையாக முன்வைத்தான். அவள் அதை கேட்டாள். அப்படியே ஆகுக என்று வரம் கொடுத்தாள். காலையிலும் மாலையிலும் நாம் இந்த தேவேந்திரன் பண்ணின ஸ்ரீஸ்துதியை அனுசந்தித்தால், விஷ்ணு புராணத்தில் இருப்பதை அனுசந்தானம் பண்ணினால், அவர்களுக்கு நான் பராண்முகி ஆக மாட்டேன் என்று கூறியிருக்கிறாள், உறுதி கூறியிருக்கிறாள் ஸ்ரீதேவி. இந்த கதையிலும் இந்திரனுடைய வேண்டுரையை கேட்டு வாங்கிக் கொண்டு கேட்டு என்பதற்கு இதுவரை இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். காதால் கேட்டு என்று ஒன்று, கேள்வி கேட்டு என்று இரண்டு. மூன்றாவது அர்த்தமும் கூட உண்டு என்று சுவாமி தேசிகனே வேறொரு கிரந்தத்திலே அருளுகிறார். பெரியோர் சொன்னதை கேட்டால் நல்லது என்ற வாக்கியத்தை பாருங்கள். கேட்டால் என்றால் என்ன அர்த்தம்?
காதில் போட்டுக் கொண்டால் என்ற அர்த்தமா, கேள்வி கேட்டால் என்ற அர்த்தமா? இங்கே இரண்டும் இல்லை. அதை கேட்டு அதன்படி ஒழுகினால் என்ற அர்த்தம். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே ஒரு வரி, நஸ்ரோஷ்யசி விந்திஷ்யசி, பகவானுடைய வார்த்தை, கேட்காவிட்டால் அழிந்து போவாய் என்ற அர்த்தம். இப்பொழுது அந்த மத்திக்கு ஒரு சோத்தியம் ஏற்படும், சந்தேகம். கிருஷ்ணர் சொல்வதையெல்லாம் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டேதானே இருக்கிறார், கேட்காவிட்டால் என்று எதற்காக கிருஷ்ணர் சொல்லுகிறார் என்று? இதற்கு சமாதானம் அருள்கிறார் சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையிலே. தாத்பரிய சந்திரிகை என்கிற அற்புதமான கிரந்தம் பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக அமைந்தது. அதிலிருந்து ஒரு வாக்கியம் இப்பொழுது, நஸ்ரோஷ்யசீதி ஸ்ரூயமாணே பிஷ்ணுத ஃபல நிவிருத்யபிப்ராய, கேட்காவிட்டால் என்றால் கேட்டதன்படி நடக்காவிட்டால் என்று தாத்பரியம். அதுபோலத்தான் இங்கேயும் வேண்டுரைகளை தாயார் கேட்கிறாள் என்றால் கேட்டு பலனளிக்கிறாள் என்று கருத்து. நாம் வேண்டிக் கொள்ளும் மனோரதங்களை நிறைவேற்றுகிறாள் என்று அபிப்பிராயம். வேண்டுரை கேட்டு பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு நிறைவேற்றி. இப்பொழுது வேண்டுரை என்பதற்கு அடுத்த அர்த்தம் அவசியமான சூக்திகள் என்று. எந்த உரைகளுக்கு வேண்டுமோ அந்த உரைகளை கேட்டு என்று கருத்து. இந்த கருத்தை விளக்குகிற சேதலூர் சுவாமியினுடைய வியாக்கியான பங்கி எப்படி இருக்கிறது என்றால், அதை இருக்கிறபடி சேவிக்கிறேன். வேண்டுரை சம்சாரி ஜனங்களால் அபேட்சிக்கத்தகுந்த உபதேசங்களை, அதாவது அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பதமாம் கதிம் மித்ரபாவேன சம்ப்ராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன இத்யாதிகளை அவ்வோ அவசரங்களிலே அவனிடமிருந்து கேட்டு. இதன் அர்த்தம் என்னவென்றால், வேண்டுரை என்பது யாசகர்களின் வாக்கியம் என்னவென்றால், வேண்டுரை என்பது சம்சாரி ஜனங்களான நாமல் எந்த வார்த்தையை எதிர்நோக்கி சாதக பட்சி போல காத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தை, நமக்கு வேண்டிய வார்த்தை பகவானுடையது. இரண்டு உதாரணம் காட்டுகிறார். ஒன்று வராகாவதாரத்திலே அருளி செய்தது, இன்னொன்று ராமாவதாரத்திலே அருளி செய்தது. முதலாவது வராக கரம ஸ்லோகம் என்பதனுடைய கடைசி வரி, நான் என் பக்தனை நினைக்கிறேன், உயர்கதிக்கு அழைத்துப் போகிறேன் என்று அர்த்தம். அகம் வராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று. அது நம்முடைய வேண்டுரையிலே முதல் உதாரணம். உயிர் பிரியும் கடைசி காலத்திலே பகவானை ஸ்மரித்தாக வேண்டும் என்று கீதை முதலிய நூல்களிலே விளக்கியிருந்தாலும், பெருமாளிடம் பக்தி பூண்டவனை அவனுடைய அந்திம காலத்து ஸ்மிருதி பொறுப்பை பகவானே ஏற்றுக்கொள்கிறானா, அந்த பொறுப்பு அவனுக்கு ஒரு பரமாக வைக்கவில்லை. பிரபத்தி பண்ணி கொண்டவர்களான நாம் அந்திம ஸ்மிருதி குறித்து கவலைப்பட வேண்டாம். பகவான் ஆறுதல் அளித்திருக்கிறார். நாம் அவரை நினைப்பதன் பலனாக
அவர் நம்மை நினைத்து அந்த நினைப்பின் பலனாக நமக்கு பரமகதியை அளிப்பாராம். அப்பா எவ்வளவு மன நிம்மதி அளிக்கிற வார்த்தை இது! இதுவல்லவா நமக்கு வேண்டுரை, நமக்கு தேவையான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்பவள் லக்ஷ்மி. எப்படி என்கிறீர்களா? வராக புராணத்திலே இந்த வார்த்தை வந்த சந்தர்ப்பத்தை பார்த்தால் புரியும். லக்ஷ்மியின் அம்சமாக பூமி பிராட்டி வராக பத்னியாக அவதரித்திருக்கிறாள். அன்புடன் அவனோடு அவதரித்தருளி இருக்கிறாள். இன்னும் சொல்ல போனால் பூமி பிராட்டிக்கு உதவுவதற்காகத்தான் வராக அவதாரமே நிகழ்ந்தது. அப்போது பூமி பிராட்டி அவதாரத்தின் முக்கிய உத்தேசம் நிறைவேறிய பிறகு ஹிரண்யாட்ச சம்ஹாரம், பூம்யுத்தரணம் அதெல்லாம் ஆன பிறகு வராகரிடம் நிறைய வேண்டுரைகளை அவள் கேட்டாள் என்று விருத்தாந்தம். எத்தனையோ விரதங்கள், எத்தனையோ தர்மங்கள், எத்தனையோ புண்ணிய பாவ செயல்களின் விளக்கங்கள், இவையெல்லாம் நமக்கு வேண்டிய வார்த்தைகளாக இருப்பதால் அவற்றை நாம் வேண்டாவிட்டாலும் அவை நமக்கு வேண்டியிருப்பதால் அந்த வேண்டுரைகளை பகவானிடம் கேட்டால் பூமி பிராட்டி ரூபத்தில் அவதரிக்கும் லக்ஷ்மி பூதேவி கேட்டாள் என்றால் காதாலும் கேட்டாள், கேள்விகள் கேட்டும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் நமக்காகத்தான். வேண்டுரைகள் பலவற்றிலே வராக சரண ஸ்லோகம் என்பது மிக முக்கியமாக இருப்பதால் சுவாமி தேசிகன் இந்த வேண்டுரைக்கு உரையாக ரகசிய சிகாமணி என்ற முழு கிரந்தத்தையே அருளி செய்திருக்கிறார். அதே முக்கியத்துவம் என்கிற காரணத்தால் மும்மணிக்கோவில் வியாக்கியாதாவான கேட்டலூர் சுவாமியும் இதை முதல் உதாரணமாக காட்டுகிறார் வேண்டுரை என்பதற்கு. அவர் காட்டும் இரண்டாவது உதாரணம் ராமருடைய வாக்கியம். ராமாயணத்தில் இருப்பது மித்ரபாவேன சம்பிராப்தம் என்பது. இது விபீஷண சரணாகதி கட்டத்திலே இருக்கிற வார்த்தை. இதை சீதை கேட்டதாக கூறுவது சரியின்று. சீதை அசோகவனத்தில் அல்லவா இருந்தால் அப்போது? அவள் சமுத்திரத்தின் தென்கரையிலே இருந்தால் இந்த வார்த்தை சமுத்திரத்தின் வடக்கு கரையிலே அருளப்பட்டது. அது எப்படி இந்த வேண்டுரையை லக்ஷ்மி கேட்டதாக கேட்டலூர் சுவாமி சொல்லலாம் என்றால் இதோ பதில். அவ்வோ அவசரங்களிலே அவனிடமிருந்து கேட்டு என்கிறார். ராமன் வானர முதலிகளிடம் சொல்லும் போது இதை சீதை கேட்காவிட்டால் என்ன? இதற்கு முன் வேறு சந்தர்ப்பங்களில் சீதை கேட்டிருக்கிறாள். வால்மீகி ராமாயணத்திலே இதற்கு முன் இந்த ஸ்லோகம் வரக்கானோமே என்று ஆட்சேபிக்க வேண்டாம். ராமனுடைய கொள்கைகளை அலைமுறை அவர் சீதையிடம் சொல்லி இருக்கிறார் என்று ஆரண்ய காண்டத்திலே சீதையே கூறுகிறாள். அவருடைய முக்கியமான கொள்கைகளிலே ஒன்று, நண்பன் என்ற பாவனை பண்ணிக்கொண்டு ஒருவன் வந்து அவனிடம் குற்றம் குறைகள் இருந்தால் கூட அவனை கைவிட மாட்டேன் என்று ராமனுடைய கொள்கை. கைவிட மாட்டேன் என்று ராமனுடைய உறுதிமொழி. இது சுக்ரீவாதிகளுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம், ஆனால் சகதர்மச்சாரிணியான சீதைக்கு புதிதாக இருக்காது. இந்த தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கும் போது அவளும் கூடவே அதை அனுஷ்டித்து வருபவளாயிற்றே. இன்னும் சொல்ல போனால் திவ்ய தம்பதிகளுக்கு இந்த கொள்கை ராமாவதாரத்துக்கு முன்பேயும் உண்டு, பின்பேயும் உண்டு.
ஆகையால் இந்த வேண்டுகையையும் லக்ஷ்மி கேட்டிருக்கிறாள். இது நமக்கு மிகவும் வேண்டிய உரை. ஏன்? நாம் அபராதிகள், நித்யாபராதிகள், ஆர்திராபராதிகள். ஏதோ ஒரு சமயத்திலே நல்ல புத்தி வந்ததாலே, ஆச்சாரியானுகிரகம் கிடைத்ததாலே பகவானுடைய கட்சிக்கு நாம் போகிறோம். மித்திர பாவத்துடன் அவனை நெருங்குகிறோம். அப்போது கூட பாவனை மட்டும்தான் பண்ணுகிறோம். நம்மை பகவான் ஏற்றுக்கொள்வானோ? நம் குறைகளை அறிந்த அவன், அவன்தான் சர்வஜ்ஞனாயிற்றே. அவன் நம்மை கைவிட்டு விட்டாலும் தப்பில்லையே. நாம் தண்டனைக்கு தகுந்தவர்தானே என்று உள்ளம் வெறுவுகிறோம், ஆதங்கப்படுகிறோம். அப்போது நமக்கு வேண்டிய வார்த்தை என்ன? குற்றவாளியானாலும் என்னை நல்ல பாவத்துடன் நெருங்கினவனை நான் கைவிட மாட்டேன் என்று பகவான் கூறும் வார்த்தையை விட வேண்டுரை வேறுண்டோ அந்த தருணத்திலே? இந்த வேண்டுரையை அவ்வோ அவசரங்களில் கேட்டுக்கொள்கிறாள் லக்ஷ்மி. மித்ரபாவே ந சம்ப்ராப்தம் மத்ய தேஜம் கதஞ்சன யோஷோ யத்யபி தஸ்யஸ்யாஸ்தி என்ற வேண்டுரை. அவ்வோ அவசரங்களிலே கேட்டுக்கொள்கிறாள். அவசரங்களிலே என்றால் இன்றைய தமிழிலே அவசரம் என்றால் துறை, விரைவு, அவசரம் என்று அர்த்தமாகும். இங்கே அந்த அர்த்தம் கிடையாது. இது மணிப்பிரபால நடை. அவசரம் என்கிறது சம்ஸ்கிருத பதம். சந்தர்ப்பம், வேளை என்று அர்த்தம். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பகவானுடைய இந்த அருள்மிக்க ஆறுதல் வார்த்தையை லக்ஷ்மி கேட்டுக்கொண்டவள் என்று அர்த்தம். ஒரே வார்த்தை, ஒரே பதம் பல பாஷைகளிலே வெவ்வேறு அர்த்தங்களிலே வருவது சில சமயங்களிலே வேடிக்கைக்காகிவிடுகிறது. இதோ ஒரு வாக்கியம், நல்ல அவசரத்திலே அவசரமில்லாமல் துதிப்பது அவசரம். அர்த்தம் புரியல இல்லையா? இதோ விளக்கம், நல்ல சம்ஸ்கிருத அவசரத்திலே தமிழ் அவசரம் இல்லாமல் துதிப்பது தெலுங்கு அவசரம். இதை தமிழில் சொன்னால் அர்த்தம் இப்படியாகும், நல்ல வேளையிலே நிதானமாக துதிப்பது அவசியம் என்று. தெலுங்கிலே அவசரம் என்றால் தமிழிலே அவசியம். வார்த்தை வேடிக்கையை நிறுத்திக்கொண்டு பங்கிக்கு போவோம். அவ்வோ அவசரங்களிலே அவனிடமிருந்து கேட்டு என்றால் சந்தர்ப்பம் வாய்த்த போது பகவானிடமிருந்து நமக்கு தேவையான உபதேசங்களை லக்ஷ்மி கேட்டுக்கொண்டு பிறகு நமக்கு உதவி புரிகிறாள் என்று அர்த்தம். ராமர் கூடிய, ராமர் அருளியுள்ள எத்தனையோ கொள்கைகளை அவள் வெவ்வேறு சமயங்களிலே கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம் சீதை. ஆனால் மத்தியதேயம் கதஞ்சன கைவிட மாட்டேன் என்ற இந்த ராமர் வசனத்தை சீதை வேறு சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறாள் என்பது எப்படி தெரியும்? ராமாயணத்திலே காணோமே என்று மறுபடியும் குறுக்கிட்டால் இதோ பதில். சுந்தரகாண்டத்திலே ராவணனுக்கு சீதை உபதேசம் பண்ணுகிறாள். தேனமைத்ரீ பவது தே என்று, ராமனோடு நீ மித்திரனாக போய்விடு. அவன் சரணாகத வத்சலன் என்பது உலகறிந்த விஷயம் என்கிறாள். அப்படியானால் ராமனுடைய இந்த கொள்கை அவளுக்கு தெரிந்திருந்ததை அவளே வெளியிடுவதாக தெரிகிறது ராமாயணத்திலே. இதுதான் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்பது. கேட்கவும் கேட்டால் ராவணனை கேட்பிக்கவும் கேட்பித்து. இதுவரை வேண்டுரை கேட்டு என்பதற்கு நாலு அர்த்தங்கள் சொன்னோம். ஒன்று,
நமது யாச்சக வார்த்தைகளை காதால் கேட்கிறாள். இரண்டு, நமக்கு என்ன வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறாள். மூன்று, நமது மனோரதங்களை நிறைவேற்றுகிறாள். நாலு, பகவானின் எந்த உரைகள் நமக்கு வேண்டியவையாக இருக்குமோ அவற்றை அவனிடமிருந்து கேட்கிறாள் என்று நாலு கருத்துக்களை இதுவரை பார்ப்போம். இன்றைக்கு கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கருத்தை பார்ப்போம். ஐந்தாவது, பகவானுக்கு பிரியமான வார்த்தையை கேட்கிறாள். அவன் வேண்டுகிற அபேட்சிக்கிற வார்த்தைகளை முதலில் நம்மிடமிருந்து கேட்கிறாள். அவன் நம்மிடமிருந்து என்ன பிரதீட்சிக்கிறான்? ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே, நம்மிடமிருந்து என்னை காப்பாற்று என்று ஒரு வேண்டுரையே அவன் வேண்டும், அவன் பிரதீட்சிக்கும் முறையாக ஆகிறது. கோவிந்த புந்தரீகாம் ஸ்ரணாததம் என்று நாம் கதறினால் அது நமது வேண்டுரையாகவும் அவனது வேண்டுரையாகவும் ஆகிறது. அதாவது நமது பிரார்த்தனை வாசகமாகவும் அவனுக்கு பிரதீட்சித்த வாசகமாகவும் அமைகிறது. நம்முடைய மற்ற வேண்டுரைகள் புத்திரம் தேகி, பசும் தேகி என்று எத்தனையோ இருக்கலாம். அவை அவன் வேண்டும் உரைகள் கிடையாது. அவனும் வேண்டுகிற நம் வேண்டுரை என்னவென்றால் சரணாகதி வாசகம். நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன், உன் அருளுக்கு நிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்றதில் எனக்கு தீர்த்து வானவர் தம் வாழ்க்கை தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் தரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே என்ற வாசகம் அவன் வேண்டும் உரை. இதை பண்ண சொல்லி உபதேசிக்கும் முழு ஸ்லோகம் இதோ. சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேஷ சதா காருணிகோபி சன்னே சம்சார தந்திர வாஹித்வாபி ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. அர்த்தம், விஸ்வேஷன் இருக்கிறானே பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாயகன் ஜெகந்நாதன், அவன் சர்வஜ்ஞன்தான், எல்லாம் அறிந்தவன். அப்படி இருந்தாலும் அவன் அருளாளன் தான், காருணிகன், பேரருளாளன். அப்படி இருந்தாலும் நம்முடைய சரணமடையும் வார்த்தையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறான். நாம் பிரார்த்திக்காவிட்டால் நம்முடைய உள்ளக்கிடக்கை அவனுக்கு தெரியாது என்பதில்லை. இருந்தாலும் பிரார்த்தனையை எதிர்நோக்குகிறான். நம்முடைய துயர்நிலை தெரிந்தாலும் நாமாக வாய்விட்டு கேட்கும் வரையில் உதவுவதற்கு முன் வராதபடி அவன் அருளற்றவனும் இல்லை. ஆனாலும் கூட சர்வஜ்ஞராகவும் காருணிகனாகவும் இருப்பினும் கூட நாம் அபேட்சித்தாலொழிய மோட்சம் தருவதில்லை அவன். இதற்கும் ஒரு காரணம் உண்டு என்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாம் பாதம். சம்சார தந்திர வாஹி என்று கோத்ருத்வ வரணம் என்கிற வியாஜம் கூட இல்லாமல் அவன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க ஆரம்பித்தால் அவனுடைய சம்சார லீலை என்பதே இல்லாமல் போய்விடும். எல்லா லீலைகளிலும் நாம் விளையாடுகிற கேமில் கூட சில விதிமுறைகளுக்கு உட்பட்டே விளையாடி இன்பம் பெறுகிறோம் அல்லவா? இந்த சம்சார மோக்ஷ லீலையிலும் ஒரு விதிமுறையை அவன் காரணமாகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகம் தருகிற விளக்கம் அது போகிறது. இந்த வேண்டுரையை லக்ஷ்மி கேட்பதாக சொல்லலாமோ என்று கேட்டால் இதோ பதில்.
இந்த ஸ்லோகமே இப்போது வாசித்தோமே, சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேஷஹ என்கிற இந்த ஸ்லோகமே லக்ஷ்மி தந்திரம் என்ற புஸ்தகத்திலே இருப்பது. அந்த கிரந்தத்திலே பண்ணும் உபதேசங்கள் எல்லாம் லக்ஷ்மி பண்ணுபவை. அவள் பெருமாளிடமிருந்து இந்த வேண்டுரைகளை கேட்டு கிரந்தாரூடமாக்கி வைத்திருக்கிறாள். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே லக்ஷ்மி தானும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே நின்று தனக்கு ஆச்சாரியனாக பகவானை கொண்டிருக்கிறாள். ஆகையால் பகவானிடமிருந்து உபதேசங்களை கேட்டு நமக்கெல்லாம் தெரிவிக்கிறாள். பகவானுடைய அபேட்சிதத்தை தலை கட்டி வைக்கிறாள். இதே லக்ஷ்மி தந்திரத்திலிருந்து இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவள் பகவானுடைய வேண்டு உரையை கேட்கிறாள் என்பதற்கு. வேண்டுரை என்றால் பகவானுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன வேண்டி இருக்குமோ அதை சொல்லும் உரை. இதோ ஸ்லோகம். பிரியாய மம விஷ்ணோஸ்ய தேவ தேவ்ய சார்ங்கிணஹ மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கயேதி. வைதிக நெறி என்கிற ஒழுக்கம் எனக்கும் பிடிக்கும், என் கணவருக்கும் பிடிக்கும் என்கிறாள் லக்ஷ்மி. ஆகையாலே புத்தி உள்ளவன் எவனும் வைதிக ஆச்சாரத்தை மீறுவதற்கு மனசாலும் நினைக்க மாட்டான். இந்த ஸ்லோகத்திலே பிரியாஜமம என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்திலே தற்பொழுதைய மும்மணிக்கோவை பாசுரத்துக்காக நாலு கருத்துக்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, தேவதேவஸ்ய என்ற பதம் இங்கே, தெய்வநாய என்ற பதம் மும்மணி கோவையிலே, இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். இரண்டாவது, பிரியாயமம விஷ்ணோஸ்ய என்பதாலே திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் பிரிய அப்பிரியங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒருவருக்கு பிரியமானது எதுவோ அதுவே இன்னொருவருக்கும் பிரியமாயிருக்கும். இதை மும்மணி கோவையிலே நின்படிக்கல் தன்படியேற்க என்ற வரியாலே கூறினதற்குள்ளே அடக்கி இருக்கிறார். மூன்றாவதாக, இது பிரியாய என்று இருக்கிறது, வேண்டியதை கூறும் உரை, விரும்பியதை விளக்கும் உரை. மும்மணி கோவையிலே சொன்ன வேண்டுரை இது. இதிலே அவள் இந்த உரையை கேட்கிறாளா கேட்பிக்கிறாளா என்பது நாலாவது விஷயம். பகவானிடம் கேட்டு நமக்கு லக்ஷ்மி தந்திரம் என்ற ஆகம கிரந்தம் மூலமாக கேட்பிக்கிறாள் என்பது அதற்கு பதில். இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகும் நம்முடைய சரண வரண வாக்கியத்தை கேட்பவள் லக்ஷ்மி இல்லையே, கேட்பவர் பகவான் தானே என்று சிலர் குற்றோத்தியம் பண்ணலாம். இங்கேயும் ஓர் உண்மையை விளக்கியாக வேண்டும். பிரபத்தி பண்ணிக்கொள்ளும் பத்ததியை ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் விளக்குகிறது. முதலிலே பஞ்சாங்க சஞ்சுக்தமான சரணாகதியை லக்ஷ்மியிடம்தான் பண்ண வேண்டும். புருஷகார பிரபத்தி, நம் வேண்டுரையை அவள் கேட்ட பிறகு அவளுடைய புருஷகாரத்துடன் பிரபத்தி பிரயோகத்திலே நம்முடைய வேண்டுரையை லக்ஷ்மி கேட்ட பிறகு அவளுடைய புருஷகாரத்துடனே நாம் ஸ்ரீயப்பதியிடம் பிரபத்தி பண்ணி கொள்ள வேண்டும். இவ்வாறாகவும் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பிக்கிறாள் தாயார். இதுவரை வேண்டுரை கேட்டு என்பதற்கு ஐந்து கருத்துகள் பூர்வாச்சாரிய சூக்தி அனுகுணமாக இருக்கின்றன என்று புரிந்து கொண்டோம். முதல் கருத்து, லக்ஷ்மியை போல வேறு எந்த தேவதையுமே பிரார்த்தனா வாசகங்களை கேட்பது கிடையாது, கேட்பதே சீலமாக கொள்வது கிடையாது.
கீழோரின் இரங்கல்களை காது கொடுத்து கேட்பது என்பதே ஒரு சிறந்த குணம் இந்த நற்பண்பு கொண்டவள் லட்சுமி என்பது. இரண்டாவது, நாம் அவளுடைய பரிஜனனாகிவிட்டால் நாம் கேட்கும் வரை காத்திராமல் அவளாகவே நம்முடைய தேவைகளை கேட்டறிவாள். தொழிலாளர்களுடைய தேவைகளை தாமாகவே அக்கறையோடு கேட்டுக்கொள்வது என்பது முதலாளிகளுக்கு நல்ல குணம். இது அவளிடம் நிறைய இருக்கிறது என்பது. மூன்றாவது, விருப்பங்களை கேட்டுக்கொள்வாள் என்றால் கேட்டுக்கொண்டும் நிறைவேற்றுவாள் என்றவரை அர்த்தம் உண்டு. அவள் விருப்பங்களை மனோரதங்களை நிறைவேற்றுபவள். நாலாவது, நமக்கு எந்த நல்லுரைகள் தேவையோ அதை வெளியிலிருந்தாவது வாங்கி தருவாள். இவள் பகவானிடமிருந்து நமக்கு வேண்டிய உரைகளை கேட்டு பெற்றுத் தருகிறாள். ஐந்தாவது, இவள் நமக்கும் பகவானுக்கும் இடையில் பாலம் போல் இருப்பவள். பகவானுக்கு நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பு என்பதை அவரிடமிருந்து கேட்டு நமக்கு அறிவிக்கிறாள். இவ்வாறாக ஐந்து வெவ்வேறு ரீதிகளிலே லக்ஷ்மி வேண்டுரை கேட்கிறாள் என்பது வேண்டுரை கேட்டு என்பதனுடைய சாரமா. அடுத்த வாரம் மீண்டவை கேட்பித்து என்பதன் அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.